हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आर्म कले गार्डन இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா ஒரு மீன் குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போறோம் கண்ணங்கொழியால மீன் வாங்கிந்தோம் அதை எப்படி குழம்பு வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் फ्रेंड्स எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷன் வரும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷான நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நல்ல செவச்சவன்னு இருக்குது फर्स्ट नम्बर एत्र मीन पाकल नूर रूपा नमक नाल मीन कुछ वो ना वो एंगूर स्टैल अरगाम वा कट पड़वा मैक्सीम नरे मारी कट पड़े सैडल अरग मार्ला फर्स्ट कट पड़ेल இந்த மீன் வந்து ஃப்ரெஷா இருந்தாலும் கொஞ்சம் வந்து தொடும்போது கொஞ்சம் பொதபொதா தான் இருக்கும் ஆனா வந்து இது வந்து ஃப்ரெஷான மீன் தான் பாருங்க அப்புறமா மேலாப்ல இருந்து இந்த தோல் இப்படியே உரிச்சி எடுத்துட்டா போதும் அப்படியே சூப்பரா வந்திரும் ரொம்ப ஈஸி இந்த மீன்ல செல் இருக்காது நமக்கு இந்த தோலை தான் ரிமூவ் பண்ணனும் एनी नम्म अप्पडिये कोंजम कोंजम कट पण्ण वेंडियदा तलैय वेट्टि ओरु पक्कम वच्चिट्टु सैडल इरुक्किर वेस्ट एल्लाम क्लीन पण्णिक्कलाम एनी वंदु कुट्टि कुट्टि पीसा कट पण्णिक्कलाम कट पण्णियाच्चु இனி நம்ம வந்து இந்த தலையில வந்து அந்த பூங்கொத்து இருக்குறதெல்லாம் நமக்கு வேண்டாம் அத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறலாம் இனி அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான் இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி இனி நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் மீன் எடுத்து வச்சாச்சு அப்புறமா உப்பு மிளகாய் தூள் மல்லி தூள் மீன் மசாலா மஞ்சள் தூள் அப்புற தேங்காய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் புளி வந்து ஊற வச்சி வச்சிருக்கேன் அப்புறமா ரெண்டு தக்காளி பழம் ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரை முடி தேங்காய் சின்ன தேங்காயில ஒரு அரை முடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் और अर टी स्पून नल मिगु अपरम चुकु वो पड़ पड़ी वचर अर कल टी स्पून आड पड़ी के चुके बदल इंजी वाणा आड पड़ेल अपरम पूंड चंगम मंजल तू और अर टी स्पून अल्व के सेतर अब मीन मसाल और टी स्पून सेतर मल तू कोून नरवे सेतर अब मिगाई तू और टी स्पून नरिया सेतर मिगाई तू अपन तं ऊती नम्बर वो ना पेस्ट अरे फर्स्ट अरेचाच नम्बर वो नेक्स्ट वो मोदी वो पुल करेचिकल புளி வந்து நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துறேன் புளி அப்புறம் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீறி வச்சிருந்தேன் அப்புறம் அது கூட கொஞ்சம் கறி லீஸும் சேர்த்திருக்கேன் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கறி லீஸ் சேர்த்துக்கிட்டோம் எதுனாலனா நம்ம வந்து இந்த குழம்புல போட்டுக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவோம் இது வந்து அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து அப்படியே குழம்பு கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்டுருவோம் அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டாச்சு இனி நம்ம குழம்பு காஞ்சி வரும்போது தேவைப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியா தான் வைக்கணும் எங்க ஊர் ஸ்டைல்ல இந்த மாதிரி தான் வச்சு கை விட்டு கலக்கி தான் வப்பாங்க நிறைய வெத்துக்கு பார்க்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்புறமா வந்து அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு சின்ன கடாய் வச்சிட்டு அதுல வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு ரெண்டு தக்காளி பழம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருந்தேன் இது இவ்வளத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்
இதை நம்ம வந்து நல்லா வதக்கி இதில் சேர்த்தும்போது தாளிப்பாக சேர்த்தும்போது இந்த மீன் குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இன்டென்ஷன்லேருந்து கேஸ் ஸ்டவ்க்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி பழத்தை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து நல்ல மிளகு சேர்த்துருக்கோம், அப்புறமா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதில் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக சுவையாக செமையாக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டட்டா, பை பை.